நெல்லை அருங்காட்சியகத்தில் நடந்த பாரதியாரின் 140வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சட்டமன்ற சபாநாயகர் மு அப்பாவு கலந்து கொண்டு பேசினார். நெல்லை அரசு அருங்காட்சியகமும் பொதுகை தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்திய பாரதியாரின் பிறந்தநாள் விழா அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. விழாவில் நெல்லை அரசு அருங்காட்சியக மாவட்ட காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி வரவேற்புரை வழங்கினார். பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் பே ராஜேந்திரன் தலைமையுரையாற்றினார். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வஹாப், மேனாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு சபாநாயகர் மு அப்பாவு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் பாராட்டுச் சான்றுகளையும் வழங்கி விழா பேருரையாற்றினார். முன்னதாக பொதிகை தமிழ்ச்சங்கத்தின் அறிமுக கவிஞர் வாசுகி சுரேஷ்நாத் எழுதிய திறக்கப்படாத புத்தகம் என்ற கவிதை நூலை சபாநாயகர் மு அப்பாவு வெளியிட்டார். நூலாசிரியர் வாசுகி சுரேஷ்நாத் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் சேலம், நாமக்கல், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உட்பட பல மாவட்டங்களிலிருந்து கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இத்தமே இருக்குது போறோம். ஆ எல்லாம் கவர் ஆகுற மாதிரி எடுக்கலாம். நல்ல சீர மாதிரி எடுக்கலாம். வாழ்த்துக்கள். சேக வந்திருந்து நீங்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சீமா வாசிமா வளமண்ணி வாசிக்க. யோ ஈ சக்தி தா சிவசங்கரி வல்லநாடு அவ்வளவு இருக்கும் பிரச்சனை சரணியா ராதிகா இடச்சியுரணி.